செட்டியார் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவிலே செட்டியார் சமுதாயத்தின் பெருமைகளை பற்றி காஞ்சி மகா பெரியவா பேசியதை பற்றி பார்க்கலாம் திருப்பூரை சேர்ந்த ஆடிட்டர் ஒருவர் காஞ்சிபுரம் செல்லும் போது மகா பெரியவரை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அன்று ஒரு நண்பரோடு சென்றிருந்தார் அவரது நண்பரோ பெரியவரை அதுவரையிலே தரிசித்ததில்லை பெரியவரின் ஞாபக சக்தி அபாரமானது ஆயிரக்கணக்கானோரை அவர் பார்த்தாலும் பலரது குடும்ப விவரங்களையும் நினைவிலே வைத்திருந்து விசாரிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் ஆடிட்டர் குடும்ப நலன்களை விசாரித்த பெரியவர் பிறகு அவரது நண்பரிடம் பேசினார் முதல் கேள்வியிலேயே நண்பரின் ஜாதியை பற்றி கேட்டிருந்தார் நாங்கள் செட்டியார் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அவர் நண்பர் பணிவோடு பதில் சொன்னார் பரமாச்சாரியார் மகிழ்ச்சியோடு செட்டியார் இனத்தவரின் பெருமைகளை சொல்ல ஆரம்பித்தார் பாரத தேசம் முழுக்க செட்டியார்கள் செய்துள்ள நல்ல காரியங்கள் எத்தனை இருக்கின்றன தெரியுமா காசிக்கு போனால் கூட அங்கே அவர்கள் கட்டிய தர்ம சத்திரம் இருக்கின்றது ஆலய திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுக்கும் குணமல்லவா அது நம் கலாச்சாரம் தலைத்திருப்பதிலே செட்டியார்களின் பங்கு மகத்தானது என்று பல உதாரணங்களோடு தொடர்ந்து பேசியவர் அத்தோடு விடவில்லை அவரிடம் மேலும் ஒரு கேள்வியை கேட்டார் செட்டியார்ல நிறைய பிரிவுண்டே நீங்க எந்த பிரிவு பனிரெண்டாம் செட்டியார் பிரிவு அவ ரொம்ப ஒசந்த மனுஷா தெரியுமோ ஆச்சாரம்னா ஆச்சாரம் அப்படி ஒரு ஆச்சாரம் பரம்பர பரம்பரையா தீவிர சைவாள் அசைவம் அவ பக்கத்திலேயே நெருங்காது வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரை எத்தனையோ மகான்கள் புலால் உண்ணாமையை பெரிய விரதமா பேசியிருக்கா புத்தர் கூட புலால் எதிர்த்தவர்தான் இந்த செட்டியாரை உலகமே கும்பிடுறதுன்னு வள்ளுவர் சொல்றார் புலாலை மறுத்தானே உலகம் கைகூப்பி தொழும்னா அதுதான அர்த்தம் இப்படி செட்டியார் குலத்தின் பெருமையையும் முக்கியமாக புலால் உண்ணாமையின் மகத்துவத்தையும் விடாமல் பேசிக்கொண்டே போனார் தரிசனத்திற்கு வந்திருந்த அனைவரும் பெரியவரின் அமுத மொழியிலே திளைத்தார்கள் அந்த நண்பரின் கண்களிலே மட்டும் கரகரவென கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஆடிட்டருக்கு தன் நண்பர் ஏன் அழுகிறார் என புரியவில்லை நல்லது சேமமா இருங்கோ என்று திருநீர் கொடுத்த பெரியவர் செட்டியாரை கூர்ந்து பார்த்தார் பிறகு ஒரு உத்தரவு போல சொன்னார் மடத்துல சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டு போங்கோ ஆடிட்டரும் நண்பரும் பெரியவரை வணங்கி மடத்திலே சாப்பிட்டார்கள் சாப்பிடும்போது கூட நண்பரின் விழிகளில் கண்ணீர் தழும்பியபடியே இருந்தது மடத்தை விட்டு வெளியே வந்ததும் ஆடிட்டர் நண்பரிடத்திலே கேட்டார் பெரியவா பேசும்போது ஏன் கண் கலங்கி கொண்டிருந்தீர்கள் நண்பர் தளதளப்போடு பதில் சொன்னார் அந்த மகான் பேச பேச நான் பிரமித்து குற்ற உணர்வோடு உட்கார்ந்திருந்தேன் ஏனென்றால் நேற்றுதான் ஒரு நண்பரின் வற்புறுத்தலின் பேரிலே என் ஜாதி வழக்கத்திற்கு விரோதமாக முதன்முறையாக அசைவம் சாப்பிட்டேன் இதோ மடத்து பிரசாதத்தை இன்று சாப்பிட்டு விட்டேன் இனி என் வாழ்நாளிலே அசைவத்தை தொடமாட்டேன் நண்பர் விழிகளை துடைத்துக் கொண்டார் பெரியவர் மனிதர்களை திருத்த களைப்பிடிக்கின்ற வழிகள்தான் எத்தனை விதம் என்ன நண்பர்களே இன்றைய பதிவு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே